வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் இன்ஸ்டா தாட்ஸ். நான் ஜோசப் ராஜ். தீபாவளினா அதிரசம், ஆயுத பூஜைன்னா பொரி, கிறிஸ்மஸ்னா கேக், பொங்கல்னா கரும்பு, ரம்ஜான்னா பிரியாணி. இப்படி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒவ்வொரு ஃபுட் ஐட்டம் நம்ம ரொம்ப பழகியிருக்கிறோம். ஸோ அந்த ஃபெஸ்டிவல் நெருங்க நெருங்க இந்த ஃபுட் ஐட்டம்ஸை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு மேலோங்கிக்கிட்டே இருக்கும். எப்படி இது அப்படின்னா, என்விரான்மெண்ட்டு தான் காரணம். ஏன்னா இப்போ தீபாவளி வருது அப்படின்னாக்கா, தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா ஸ்வீட்ஸ் கடையிலையுமே அந்த தீபாவளி பலகாரங்கள் ஸ்பெஷலாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும்பொழுது ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடியே எல்லா பேக்கரியிலையுமே கிறிஸ்மஸ் கேக்ஸு, ப்ளம் கேக்ஸு அதெல்லாம் ரெடியாக இருக்கும். ஸோ இப்படி தான் எல்லாமே நடக்குது. ஸோ அப்போது நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நிறைய நேரங்களில் நம்முடைய சரௌண்டிங் என்விரான்மெண்ட் அதுதான் டிசைட் பண்ணுது. அது நம்மளை நிறையவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு சினிமா பாடல் கூட எடுத்துக்கோங்களேன். நாம் ரொம்ப சோகமாக இருக்கிறோம், ஆனால் மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, ஜம்பிங் டோனில் இருக்கக்கூடிய சில பாடல்கள் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது அப்படியே ஸ்லைட்டாக நம்மளுடைய மூட் அப்படியே கொஞ்சம் மாறும். சோகமாக இருக்கும்போது சில காமெடி சீன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக நம்மளுடைய மனநிலை கொஞ்சம் அப்படியே ப்ளசண்ட்டாக மாறத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி தான் புத்தகங்கள் கூட. ஒரு சாப்பிட்ற ஃபுட் ஐட்டத்துக்கோ இல்லைனா வந்து ஒரு சினிமா பாடல்களோ இருக்கிற சக்தியை விட கண்டிப்பாக புக்ஸுக்கு நிறைய சக்தி இருக்குது நம்முடைய மனநிலையை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயத்தில். நீங்கள் புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, புக்ஸு கூட நிறைய ஜான்ட்ரால் இருக்கும். இப்போ நான் ரொம்ப சோகமாக இருக்கிறேன், இல்லை நிறைய ஃபெயிலியர்ஸு, நிறைய ஏமாற்றங்கள், நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா, அப்போ ஒரு மோட்டிவேஷன் புக் நான் எடுத்து வாசிக்கும்போது நிச்சயமாக அந்த புத்தகத்தை நான் வாசிக்கும்போது அந்த புத்தகத்தில் இருக்கிற சில விஷயங்களை வந்து என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நிறைய பேர் இதில் மாற்று கருத்துலாம் சொல்லுவாங்க, நண்பர்கள்லாம் என்கிட்ட பேசுகிறது உண்டு. எப்படின்னாக்கா, என்ன சும்மா ஒரு புக்கு படிக்கிறதுனால உடனே பயங்கரமாக எனர்ஜி வந்துருமா, மோட்டிவேஷன் வந்துருமா, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது, அப்படின்னா எல்லாருமே புக்ஸை படித்தே மோட்டிவேட் ஆகிக்கலாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் இந்த மோட்டிவேஷன் புக்ஸை பற்றி என்ன சொல்லுவேன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒருத்தங்க வீட்டில் வந்து ஒரு துக்க நிகழ்வு நடந்துருச்சு, நாம் வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒருத்தர் அவங்க வீட்டில் இழந்திருக்கிறாங்க, அவங்க இழந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம், அவங்க நம்ம கண்டோலன்சஸ் அவங்கள்ட்ட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறோம், அவங்க தெரிவிக்கிறோம். அவங்க வந்து நம்மளை பார்த்தோன்னா அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழறாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்ம போகிறதுனால அந்த இறந்து போன நபர் வந்து திரும்ப வந்துட போகிறதில்லை, ஆனால் நம்ம அது மாதிரி பேசுகிறதுனால அவங்களுடைய கஷ்டங்களும் நம்ம ஷேரும் பண்ணிக்க முடியாது. அவங்களுடைய பெயின் அவங்களுக்கு தான் இருக்குது, கண்டிப்பாக ஷேர் பண்ண முடியாது. ஆனால் நம்ம போகிறதுனால அவங்களோட அவுட்லெட், அவங்களோட கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று, இவங்கெல்லாம் எங்களுக்கு நமக்கு இருக்கிறாங்க, நமக்கு உதவியாக இருக்கிறாங்க, உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொடுப்போம். ஸோ அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை கொடுக்கும், ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு. கஷ்டம் என்னமோ அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க, ஆனால் அந்த கஷ்டத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் வந்து நம்ம அவங்கள போய் சந்திக்கிறதுனால அவங்க நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரியே தான் நான் இந்த மோட்டிவேஷன் புக்ஸையோ இல்லை எந்த மாதிரி புக்ஸையுமே நான் வந்து கார்லேட் பண்ணுறேன். ஸோ புக்ஸ் வாசிக்கிறதுனால பெரிய மாற்றம் வருமா அப்படின்னாக்கா, பெரிய மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனால் நிச்சயமாக சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைய வரும். இப்போ நீங்கள் புக்ஸ்ன்னு எடுக்கும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஜான்ரஸ் இருக்குது. மோட்டிவேஷன் இருக்குது, ஃபிக்ஷன் இருக்குது, ஃபேக்ட்ஸ் இருக்குது, அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, ஆட்டோபயோகிராஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த டிஃப்ரெண்ட் ஜான்ரஸில் எனக்கு பிடித்த 1-2 புக்ஸை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய லிஸ்ட்டில் முதல் கேட்டகரி ரொமான்ஸ். இந்த ஜான்ரில் எனக்கு ரொம்ப பிடித்தமான புக்கு, நான் சமீபத்தில் வாசித்த தி ஃபால்ட் இன் ஆர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஜான் கிரீன் அப்படிங்கிற அமெரிக்க எழுத்தாளரால் எழுதப்பட்டு 2012 பப்ளிஷ் செய்யப்பட்ட புத்தகம் தான் இந்த புத்தகம். காதலில் விழுந்த 2 கேன்சர் நோயாளிகளை பற்றிய கதை தான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நோயிலிருந்து அவங்க விடுபட எடுக்கிற முயற்சிகள், அந்த நோயினால் அவங்க படுற கஷ்டங்கள், இந்த நோயின் தாக்கம் இருந்தாலும் கூட அவங்க காதலினுடைய அந்த உணர்ச்சியினால், அந்த காதலால், அந்த அன்பால் அவங்க எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த புத்தகத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, வாட் எவர் ஹேப்பன்ஸ், லைஃப் ஃபஸ்ட் கோ ஆன் வித் ஹாப்பினஸ் அண்ட் லவ்.
வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலையையும் எந்த கஷ்டத்தையும் அன்பின் உதவியால் அன்போட அன்பானவர்களோடு அன்பானவர்களின் துணையோடு மகிழ்ச்சியாக கடந்து செல்ல முடியும், கடந்து செல்லலாம் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த புத்தகம் ரொம்ப ஆழமாக சொல்லுது. இந்த புத்தகத்தை ஹாலிவுட்டில் திரைப்படமாகவும் எடுத்திருக்கிறாங்க. இதே பேர்லேயே தி ஃபால்ட் இன்னர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற பேர்லேயே படமாக எடுத்திருக்கிறாங்க. ஒரு கூடுதல் தகவல், இதே புத்தகம் ஹிந்திலையும் திரைப்படமாக வெளிவந்திருக்கு. சமீபத்தில் வெளிவந்த தில் பெச்சாரா அப்படிங்கிற திரைப்படம் இந்த புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். செகண்ட் கேட்டகரி மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் சொன்னதும் என் மைண்டுக்கு வர புக்கு தி பார் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஜோசப் மர்ஃபி அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டு 1963 வெளிவந்த புத்தகம் தான் தி பார் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இதனுடைய லாஸ்ட் எடிஷன் 2018 கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதே புத்தகம் ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படிங்கிற பேரில் தமிழாக்கமும் செய்யப்பட்டிருக்கு. இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இட் இஸ் செல்ஃப் ஹெல்ப் புக். விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ், சஜஷன் டெக்னிக்ஸை பற்றி நமக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுக்குது. இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட பிஹேவியர் பேட்டர்னை எப்படி டுவர்ட்ஸ் பாசிட்டிவிட்டி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புக்கை பற்றி ஒரே வரியில் சொல்லணும், இந்த புக்கினுடைய ஒன்லைனரை சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒன்லி யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப். தேர்ட் கேட்டகரி ஃபேக்ட், ரியல் லைஃப் ஸ்டோரி. இந்த ஜான்ரில் நான் ரீசெண்டாக படித்த ஒரு புக் யூ ஆர் தி பெஸ்ட் வைஃப். அஜய் கே பாண்டே அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டு 2015 வெளிவந்த புத்தகம் தான் யூ ஆர் தி பெஸ்ட் வைஃப். அஜய் பாவனா அப்படிங்கிற ரெண்டு பேர் காதல் செய்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற சில விஷயங்கள், அந்த உண்மை சம்பவங்களை வச்சு தான் இந்த புக் எழுதப்பட்டிருக்குது. ஒரு ட்ராஜடி என்ன அப்படின்னாக்கா, கொஞ்ச நாட்கள்லேயே பாவனா வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான மெசேஜ், இந்த ரியல் லைஃப் ஸ்டோரியிலிருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக என்ன செய்வோம், ஒருத்தர் அன்பு செய்கிறோம், ஒருத்தர் வந்து நேசிக்கிறோம், இன்னொருத்தர் வந்ததுக்கப்புறம் நம்ம இவங்களை விட்டுட்டு இன்னொருத்தரை வந்து நம்ம அன்பு செய்ய ஆரம்பிச்சிடறோம், இவங்களுக்கு பதிலாக நம்ம அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். திருமண வாழ்க்கையில் இது ரொம்ப சகஜமாக நடக்கும். இப்போது பையன் வந்து முதல்ல அவங்க அம்மா மேலே ரொம்ப அன்பாக இருப்பார், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவங்க மனைவி மேலே அப்படியே இந்த அன்பு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், இந்த லவ் அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ தாய்க்கு பதில் மனைவியை வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுவார். அது மாதிரி மனைவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, கணவர் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க, குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. கேட்டால் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, இப்போ குழந்தைங்க தானே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க. ஸோ அப்படியே அந்த இடத்துல வந்து தேல் ரீப்ளேஸ் தர் சில்ட்ரன் ஓவர் தேர் ஹஸ்பண்ட். பட் இங்கே என்ன மெசேஜ் சொல்கிறாங்க, இந்த பாவனை அவங்களுடைய இறப்பின் மூலமாக என்ன இந்த மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தில் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அன்பு வட்டத்தில் வந்து ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து ரீப்ளேஸ் பண்ணாதீங்க, உங்களுடைய அந்த நேசிக்கிறவங்களை ஆட் பண்ணிக்கிட்டே போங்க அப்படிங்கிறாங்க. இப்போ கணவன் மகன் எடுத்துக்கிட்டோன்னாக்கா, தாய் தாயோடு சேர்த்து மனைவி, மனைவியோடு சேர்த்து குழந்தைகள், உங்களுடைய அன்பு செய்கிறவங்களுடைய அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே போங்க, ஒருத்தருக்கு பதில் ஒருத்தர் ரீப்ளேஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மனைவிகள் வந்து தங்களுடைய கணவர் பிள்ளைகள் அப்படின்னு நீங்கள் வந்து அன்பு செய்கிறவங்களை உங்கள் அன்பு ஓட்டத்தில் ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. ஸோ எல்லாரையுமே சமமாக நேசிங்க, ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணாதீங்க லைஃப்பில், அது நிறைய சங்கடங்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய மரணத்தின் மூலமாக இந்த ரியல் லைஃப் ஸ்டோரி புக்கில் அவங்க நிச்சயமாக சொல்லியிருக்கிறாங்க. என்னோடய லிஸ்ட்டில் ஃபோர்த்து ஜான்ரு ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை. தென்னாப்பிரிக்க தலைவர் நெல்சன் மண்டேலா அவர்களுடைய சுயசரிதை, எ லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகம் தான் நான் சமீபத்தில் படித்த புத்தகம். 1994 அவர் தன்னோட சுயசரிதையை எழுதி வெளியிட்டுட்டார். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். தன்னுடைய மாணவ பருவம், தன்னுடைய இளமை காலம், அவர் எப்படி அங்கே நசுக்கப்படுற ஒடுக்கப்படுற மக்களுக்காக போராடினார், அந்த போராட்டங்களை பற்றி ரொம்ப விலாவரியாக தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறாரு. அவரை வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி எப்படி வந்து அந்த நாட்டு அரசாங்கம் வந்து சித்தரிச்சது, அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் சிறையில் இருந்த நாட்கள், தன்னுடைய சிறை அனுபவங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ரொம்ப டீட்டெயில்டாக எழுதியிருப்பார் நெல்சன் மண்டேலா அவர்கள். இந்த ஒட்டுமொத்த புத்தகத்துலேயும் அவர் ஒரு ரெண்டு விஷயங்களை அடிக்கடி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு முக்கியமான விஷயம், எ லீடர் இஸ் லைக் எ ஷெப்பர்டு, ஒரு தலைவன் என்பவன் ஒரு மேய்ப்பனை போல் தன்னுடைய மக்களை வந்து காக்கணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். அப்படிப்பட்ட கொள்கை உடையவன், பண்பு உடையவன் தான் ஒரு தலைவனாக போற்றப்படுவான் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இன்னொரு ஒரு முக்கியமான கருத்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஒரு நாடு
ஒரு சிறப்பான நாடு, ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு நாடு, ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது எப்போ அந்த நாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவங்க நாட்டில் இருக்கிற அந்த மூத்த குடிகளை வந்து அந்த நாடு எப்படி நடத்துது, அவங்களுக்கு எப்படி அந்த வாழ்வாதாரத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து இல்லை. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டில் இருக்கிற அந்த டவுன்ட்ராடன், அந்த ஒடுக்கப்படுற நசுக்கப்படுற மக்களை வந்து அந்த நாடு எப்படி நடத்துது, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி பெருக்கி கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு நாடு சிறப்படையும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறார். நண்பர்களே, எனக்கு பிடிச்ச ஜான்ரில் எனக்கு பிடிச்ச புக்ஸை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் இந்த புக்ஸை வாசிக்காதவங்க அவகாசம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த புக்ஸை வாசிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இது வரைக்கும் எங்களுடைய இந்த இன்ஸ்டா தாட்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இருங்க, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க போல், உங்களுக்கே தெரியாமல். ஒரு சேனலை ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு முறை நாங்கள் வீடியோ போடும்போது உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே டியூன்ட், என்ஜாய் யுவர் டே. தேங்க்யூ.